ஏண்டா அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நீ வந்து 30 தானா? தண்ணியா? தண்ணி தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ சியர்ஸ். நீ ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போ சிவகாசி போயிட்ட, நான் அப்படி ஏற்று மட்டும் செட்டில் ஆகிட்டேன்டா. அப்புறம் குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாம் இப்போ எல்லாம் யூஎஸில் செட்டில்டு. உன்னோடது? ஓ, எல்லாம் இங்கேயே தானா? நீ என்ன ராஜாடா, அன்னைக்கே அப்படி தான். இது உனக்கு இந்த விஷ்ணு கேஸை பற்றி தெரியுமா? நான் ஈரோட்டிலேருந்து ட்ரிவாண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தேன். என்னோடய முதல் கேஸ் தம்பவனூர் கூட்ட கொலபாதகம். அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் கேஸ்ரா. நியூஸில் வருது அவனுக்கு தூக்கு தட்டுனேன். இதோட உண்மை நிலவரம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காலத்தில் கேஸ் வந்த உடனே நல்ல பொலிட்டிக்கல் ப்ரெஷர், பப்ளிக் ப்ரெஷர், எல்லாரும் வந்து தெருவில் இறங்கிட்டாங்க. நம்மக்கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. ஸ்கிராச்சிலிருந்து தொடங்கினேன். தொடங்கி 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 இந்த கேஸ் போய் முடிஞ்சது. கேஸ் முடிஞ்சதுன்னா ஆளை பிடிச்சிட்டோம். பிடிச்சாலும் அதெல்லாம் பெரிய இடம்டா, நம்மளால நெருங்கவே முடியாது. அதுதான் தெரியுமா கேஸ், எவ்வளோதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஆளை பிடிச்சாலும் நம்ம மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் செய்யணும்டா நம்ம சர்வீஸில் இருக்கும்போது. அதுதான் எனக்கும் பண்ண வேண்டிய வந்துச்சு. போனது பெரிய இடம்டா, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, தொடக்கூட முடியல. சுற்றி உழைச்சி அங்கே இங்கே அங்கே இங்கேன்னெல்லாம் போய் கடைசியாக அவங்க வீட்டு டிரைவரை பிடிச்சண்டா. அதுதான் அந்த விஷயம். சாப்பிடும். ம், அப்புறம் அதான் சொல்லணும் இல்லை. அவனை பிடிச்சோம், அடித்தோம், ஆளை மட்டும் அடித்தோம், ஒத்து பிடிச்சோம். கடைசியில் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறேன்லாம் சொன்னாங்கடா, ஒன்றும் நடக்கல, எதுவுமே பண்ணல. உள்ளே போனவனை வெளியெடுக்கிறேன்னு வேறு சொன்னாங்க, எதுவும் நடக்கல. நம்மளாம் காக்கி யூனிஃபார்ம் போட்டெல்லாம் வேஸ்ட்டுடா, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீயே நானெலாம் ரிட்டையர்மெண்ட் ஆகி உட்காந்து இந்த மாதிரி கதை பேசிகிட்டு இருக்க தான் லைக். அப்படியே பிடிச்சி அவனை பிடிச்சி கேஸெல்லாம் உள்ளே போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போய் அடித்து அடியில் அவன் ஒத்துக்கிட்டான்டா. தூத்துக்கிட்டு தண்டனையை அனுபவிச்சு கேஸ் இவ்வளோ நாளாக போச்சு, இப்போ தான் தூக்கு தண்டனை. நம்ம நாளையெல்லாம் முடிச்சு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ நீ ரொம்ப நாள் கழிச்சு நீயும் வந்த, உட்காந்து பேசணும். கரெக்டாக இந்த நியூஸும் வந்துச்சு, உள்ள ஒரு பயங்கரமான குத்தல். அதனால தான் சரி உங்கள்கிட்ட சொல்லி அந்த வேதனையில் பாரத்தை இறக்கி இறக்கிட்டெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் பாவண்டா அனுபவிச்சு தான் ஆகும். நீயும் அனுபவிப்பேன், நானும் அனுபவிப்பேன், அவ்வளோதான். சரி.